ஹலோ எவ்ரிவான், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் 8 எபிசோட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இன்ட்ரெஸ்டிங் ஸ்க்ரீன் பிளே இருக்குன்னு பார்க்குறவங்களை விட எல்லா சீசன்லேயும் ஏதாச்சும் நியூ சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்குறவங்க தான் அதிகம். இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் 8 எபிசோட் 2ல ஆரியா ஸ்டாக் நியூடாக நடிச்சிருக்காங்க. 18 இயர் ஓல்டு ஆரியா ஸ்டாக் கேரக்டர் யார் பிளே பண்ணாங்கன்னா மெய்சி வில்லியம்ஸ். இவங்க ஏஜ் 22. டேவிட் பெனியாஃப் அண்ட் டிபி வெய்ஸ் இந்த சீனை பற்றி மெய்சி வில்லியம்ஸ் கிட்ட சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அவன் நம்பலை, ஏதோ ஜோக் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி விட்டுட்டான். பட் அவங்க சீரியஸாக சொல்லும்போது தான் ஓ ஃபக்னு மெய்சி ரியாக்ட் பண்ணலாம். விண்டர்ஃபெல்ல ஆரியாவும் கென்ரியும் செக்ஸ் வச்சுப்பாங்க. இஃப் ஐ கோயிங் டு டை சூன் ஐ வாண்ட் டு நோ வாட் தட்ஸ் லைக் பிஃபோர் தட் ஹேப்பன்ஸ்னு ரொம்ப ஃப்ராங்காக சொல்லுவா. இதுதான் ஆரியா ஸ்டார்க் கேரக்டரோட ஃபர்ஸ்ட் செக்ஸ் சீன். பெனியாஃப் அண்ட் வெய்ஸும் மெய்சி வில்லியமுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க எவ்வளோ ஸ்கின் காட்டணும்னு அவர் சொல்கிறாலோ அதை மட்டும்தான் காட்டினாங்களாம். இந்த சீன் ஷூட்டை பற்றி மெய்சி வில்லியம்ஸ் இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணேன், பட் லேட்டர் செட்டில் எல்லாரும் ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறத மட்டும் பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீனை ரொம்ப சீக்கிரமாக ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்த எல்லா ஃபேன்ஸும் ஆரியா ஸ்டாக்கை பற்றி மீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊரில் எப்போவுமே இது காமன், என்ன தான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பேசினாலும் இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பொண்ணை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவாங்க. இந்த சீனில் மெய்சி வில்லியம்ஸ் மட்டும் நியூடாக நடிக்கலை, கென்ரி கேரக்டர் பண்ண ஜோவும் தான் நியூடாக நடித்தார். அவருக்கு ஏஜ் 31. ஜோ கிட்ட இந்த சீனை பற்றி சொல்லும்போது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணாராம், பிகாஸ் அவருக்கு மெய்சி வில்லியம்ஸை 11 வயசுலேருந்தே தெரியுமாம். ஸோ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ்னாலேயே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாராம். இந்த சீனில் நடிக்க அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு இதை கேட்கும்போதே தெரியுது. பட் நிறையா பேர் அவங்கள அப்யூஸ் பண்ணுறமே தான் மீம்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. சின்ன பொண்ணுன்னு தெரிஞ்சு அப்புறம் எதுக்கிட்ட அந்த சீன் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஆரியா ஸ்டார்க்கு 18 வயசான பொண்ணு, நாளைக்கு சாக போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவள் எடுக்கிற முடிவு தான் இந்த சீன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஈஸ்டர் எக்கும் இருக்குது. கேம் ஆஃப் த்ரோன்ஸை சீசன் 1லேருந்து பார்த்தவங்களுக்கு அது புரியும். சீசன் 1ல ராபர்ட் பேரத்தியான் வந்து விண்டர்ஃபெல்லுக்கு போவான். அப்போது நெட் ஸ்டார்க் கிட்ட சொல்லுவான், எனக்கு ஒரு பையன் இருக்கான், உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி நம்ம ரெண்டு ஃபேமிலியும் யுனைட் பண்ணலாம்னு. பட் ராபர்ட் பேரத்தியான் ஜோஃப்ரேயும் நெட் ஸ்டார்க்கோட பெரிய பொண்ணு சான்சா ஸ்டார்க்கையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் அதை சொல்லுவான். பட் இப்போது நெட் ஸ்டார்க்கோட இன்னொரு பொண்ணு ஆரியா ஸ்டாக்கும் ராபர்ட் பேரத்தியானோட பேஸ்டர்சன் கென்ரியும் ஒன்றா சேருவாங்க. ஸோ அவங்க கதைக்கு தேவைப்பட்டனால தான் இந்த சீனே வச்சாங்க, அதனால தான் மெய்சி வில்லியம்ஸும் நடித்தாங்க. ஒரு 22 வயசு பொண்ணு அவங்க நடிப்புக்காக இந்த மாதிரி சீனில் நடிக்க ஒத்துக்கினதே பெரிய விஷயம்தான். அவங்கள நம்ம பாராட்டி ஆகணும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.